வணக்கம் அன்பு நேயர்களே விடுதலை வேள்வி நாயகர்கள் வரிசையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரேகை பதிவு சட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய முத்துராமலிங்க தேவரின் அதில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியையும் அக்கால கட்டங்களில் இருந்த சூழல்கள் பற்றியும் அறிந்து கொள்ள தொடர்ந்து கவனியுங்கள் இதனை உங்களுக்கு வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன் குறிப்பாக இரண்டாம் கர்நாடக போருக்கு பின்பு 1754 பின்பு மதுரை திருநெல்வேலி மீதான நவாப்பின் ஆட்சி உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டது அக்கால சூழல்களில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் நவாப் அரசுகளும் ஒன்று சேர்ந்து எப்படி ஏனும் மறவர் இனத்தினை அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்றும் முயற்சிகளை எடுத்தார்கள் அதற்கான அரசியல் சூழல் என்ன இருந்தது என்றால் இவர்களுக்குள் இருந்த அந்த பாகுபாடு இப்ப அகமுடையர்கள் இருந்தால் அவர்களோடு இணைந்து ராமநாதபுரம் செயல்பட துணியவில்லை இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க இப்ப புலித்தேவர் போரிட்டால் பாளையக்காரர்களிடம் இருந்து என்றால் அவர்களுக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் ஒரு தொடர்பு அதில் வந்து ஒரு அருந்திருந்தது என்றுதான் சொல்லணும் தொடர்பாக எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு நேரத்துல ஆங்கிலேயரை எதிர்க்க முடியல ஏன்னா ஆங்கில அரசிற்கு எதிராக வெளிநாட்டு அரசிற்கு எதிராக அந்த போர்கள் நடத்தும் பொழுது நவாப் வந்து ஆங்கில அரசினுடைய உதவியை நாடியதால் இந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பிரிந்து பிரிந்து இருந்ததால் அவர்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலேயரை இணைக்க முடியாத ஒரு சூழல் நிகழ்ந்தது அதே நேரம் தஞ்சாவூர் மராத்தியர்கள் புதுக்கோட்டை கள்ளர்களின் எதிர்ப்பு நிலைப்பாடும் தெற்கே மறவர்களின் அரசியல் ஆதிக்கத்தையும் தகர்ந்து போவதை விரைவுபடுத்தணும் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் எதிர்பார்த்தாங்க இப்போ இந்த பிரதேசத்துடைய ஆதிக்கத்துக்கான பல்முனை போட்டியாக தான் இது இருந்தது இப்படி இருக்கும்போது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு 1803 1803 உருவாக்குனாங்க அப்ப பாளையக்காரர்களுடைய அனைத்து கோட்டைகளும் அழிக்கப்பட்டு இருந்தன பாளையக்கார் போரின் போது பாளையக்காரர்களுடைய கோட்டைகள் அழிக்கப்பட்டு இருந்தன அதே நேரத்துல அந்த பகுதியில வாழ்ந்த எல்லா மறவர்களும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் அவங்க வந்து சர்க்கார் பகுதியில ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி பாளையக்காரர்களுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று 1803 ஆணையிடப்பட்டது ஆனால் அந்த காவல் என்கிற நிறுவன அமைப்பு 1816 தான் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டது இப்ப காவல் இராணுவம் தவிர வேறு எதிலும் பயிற்சி பெறாத அந்த மறவர்கள் முற்றிலுமா நிலை குலைந்து போனாங்க அவங்களுக்கு வேற வேலை தெரியாது ஏன்னா வந்து போர் வீரர்களாகவோ அல்லது தேச காவலர்களாகவோ குடிக்காவலர்களாகவோ இருந்ததுனால அவங்கள்ட்ட வந்து மிகச்சிறிய நிலப்பகுதிகள் தான் இருக்குது ஆனால பிரிட்டிஷாருடைய நில வருவாய் திட்டத்தின் கீழ் வரும் பொழுது மிகவும் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க சோ அந்த சூழல்ல ஆனா அவர்களுடைய ஆக்ரோஷமான உணர்ச்சிகள் மட்டும் யாராலையும் அடிய வைக்க முடியவில்லை ஆங்கிலேய அரசாங்கத்தை அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து தான் வந்திருந்தாங்க இப்ப மரபு ரீதியா வந்து அவங்க திடீர்னு பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் அந்த ஜமீன்தாரி முறை எல்லாத்தையும் ஒழிக்கும் பொழுது ஒரே இரவுல வந்து எல்லாத்தையும் தங்களால மாற்றிக்கொள்ள முடியாமல் இருந்தது அதே நேரம் பிரிட்டிஷ் சட்டத்தை மீறி அதற்கு மாறாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காவல் பணியை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரிந்த பணி அது ஒன்றுதான் இதை பற்றி ஒரு 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி வந்து ஒரு தகவலை எழுதுகிறார் நகரத்தில் இருந்து விலகி உள்ளடங்கியுள்ள நாட்டுப்புற பகுதிகளில் வாழும் மக்கள் முற்றிலுமாக மறவர்களின் பிடியிலே வாழ்கின்றனர் ஒவ்வொரு மண் குடிசையில் வாழும் வீட்டு உரிமையாளரும் மறவர்களுக்கு அரைப்பணம் அதாவது ஒரு அரைப்பணம் அப்படின்னா ஒரு அணா 8 பைசா அந்த அரைப்பணம் என்பது ஒரு அணா 8 பைசாவே வருடந்தோறும் தரணும் அது போக கால்நடைகள் வைத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பணம் வந்து தர வேண்டும் இப்படி அறுவடை நேரத்துல வந்து அந்த கதிர்களை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு நெருக்கடியை வந்து ஒரு சூழலை இருந்தது ஆனா அந்த கொடுக்கக்கூடிய அந்த சிறிய காவல் பணமானது பெரிதாக மக்கள் நினைக்கல
அது வந்து பாதுகாப்பாக அவர்கள் வாழ்வதால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த காவலுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணமானது பெரிதாக அவர்களுக்கு தெரியவில்லை, கஷ்டத்தை கொடுக்கவில்லை. மேலும் அவங்க அது பாதுகாப்பாகவே இருந்தாங்க. ஆகவே இந்த பெரிய எதிர்ப்புகள் மறவர்களுடைய காவல் பணிக்கு இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆங்கிலேய அரசாங்கம் காவல் பணியை வந்து தடை செய்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அந்த ஊர்காவல் பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தார்கள். இது வந்து சட்டவிரோதமாக ஆங்கில அரசு பார்த்தது. எப்படியேனும் இவர்களை வந்து அடக்கியே தீர வேண்டும் அப்படிங்கிறதுனால கள்ளர் மறவர்கள் அகமுடையர்கள் ஆகியோரை தென் மாவட்டங்களில் குற்றங்களுக்கு பொறுப்பாவார்கள் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து தான் 1901 வந்து மக்கள் தொகை அறிக்கையில் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு செய்கிறாரு. நிறைய குற்றங்கள் அவர்கள் மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சஸ் ரிப்போர்ட் 1901 உள்ளது இவ்வாறு குறிப்பிடுகிறது. மதுரை சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளில் 42% பாளையங்கோட்டை சிறையில் உள்ள குற்றவாளிகளில் 30% இந்த கள்ளர் மறவர் அகமுடையர் இனத்தை சார்ந்தவர்கள் என்றும், அதே நேரம் இவங்க 1897 சிறைத்துறை ஐஜியோட அறிக்கை இதை வந்து தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. அப்போ 1894 திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இம்மூன்று சமூகத்தினரில் 131 கால்நடை திருட்டு குற்றங்கள் இவர்கள் மீது இருப்பதாகவும், பிற சமூகத்தினரிடமிருந்து ஒரு 47 திருட்டு குற்றங்கள் உள்ளதாகவும், அது விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37,350 பேருக்கு ஒருவர் வந்து இந்த திருட்டு தொழிலில் குற்ற தொழிலில் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறது. எது எப்படி இருந்தாலும் சென்னையில் இருந்த அந்த காலனி அரசு, அதாவது ஆங்கிலேய அரசு, மறவர்களை ஈவு இரக்கமில்லாம ஒடுக்கிவிட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் 1897 1897 1911 1923 ஆகிய 3 முறை அந்த ஆண்டுகளில் என்ன செய்கிறாங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தத்தின் படியில் 1911 சென்னை மாகாணத்தில் அமலாக்கப்படவில்லை. ஆனால் 1897 சென்னை அரசு இது தெற்கிற்கு பொருத்தமில்லாத சட்டம் என முடிவு செய்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த சென்னை மாகாணத்தில் 1911 இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வராங்க, அமல்படுத்துகிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எந்த குழுவோ கூட்டமோ இனமோ ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களை தொடர்ச்சியாக குற்றங்களை வந்து திட்டமிட்ட முறையில் குற்றம் புரிந்திருந்தால் அதை அவர்கள் வந்து குற்றப்பரம்பரை என அறிவிக்கும் அதிகாரத்தை அரசு இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு வழங்குச்சு. இப்போ ஒரு முறை அறிவிக்கப்பட்டு விட்டால் அக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதனை எதிர்த்து நீதி மன்றத்துக்கு கூட போக முடியாது, முறையிட முடியாது. ஒரு முறை அவங்க குற்றம் செய்தார்கள் என்றால் அதற்கு பின்பு அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தாங்கள் குற்றமற்றவர் என நிரூபிக்க கூட அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. 1871 இச்சட்டப்படி குற்ற பரம்பரையினரின் மறு சீரமைப்பிற்கான மறு வாழ்விற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருந்துச்சு. ஏன்னா இதில் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் தண்டிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு சமூக ரீதியாக அவங்களுக்கு சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. இச்சட்டத்தில் வந்து பெரும்பாலும் கள்ளர்கள் மறவர்கள் அகமடையர்கள் வந்து அரசுக்கு எதிராக வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க மீது இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தாங்களே வந்து முன் வந்து காவல் நிலையத்தில் தாங்கள் வந்து குற்றம் செய்ததாகவும் அதே நேரம் கைரேகையும் பதிவு செய்ய வேண்டும். இப்போ இதை மறுத்துட்டு யாரேனும் குற்றமாக கருதப்பட்ட இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை, நான் வந்து கைரேகை செய்ய மாட்டேன் பதிவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்களுக்கு இதை மறுத்தாலே அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவங்களுக்கு வந்து 6 சிறை தண்டனை கொடுக்கப்படும். நீ கைரேகை பதிவு செய்ய மாட்டேன்னு மறுத்து விட்டாலே அது குற்றம். ஆகவே அவங்களுக்கு 6 சிறை தண்டனை வழங்கப்பட்டும் ஒரு 200 சல்லிக்காசிற்கு மதிப்புடைய காலகட்டத்தில் 200 வந்து அவர்களுக்கு அபராதமாகவும், அல்லது ரெண்டும், 6 தண்டனையும் உண்டு சிறை தண்டனையும் உண்டு, 200 அபராதமாக கட்டக்கூடிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு
குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் அவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள். இப்போ இது வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தையும் கள்ளர்களின் நடமாட்டத்தினை கடுமையாக கட்டுப்படுத்துச்சு இந்த சட்டம், சிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு. இச்சட்டத்தில் 10A அந்த பிரிவு வந்து மோசமான நபர்கள் மற்றும் படு குற்றவாளிகளை எந்த நேரத்தில் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயமும் அது செய்து. அப்போ அவ்வாறு செய்யும் பொழுது அந்த கள்ளர்கள் மறவர்களை பொறுத்த மட்டும் இரவு 11 மணிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் அவங்க காவல் நிலையத்திலேயே தான் இருக்கணும். அவங்க அவங்கள எந்த ஒரு சூழல்லையும் அவங்க வந்து தூங்குவது அந்த உறங்குற நேரம் எல்லாமே காவல் நிலையத்தில் தான் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ 70,000 முதல் 80,000 வரை கள்ளர்கள் வசித்து வந்த அந்த திருமங்கலம் பகுதி மதுரை மாவட்டத்தில் பக்கத்து வட்டாரங்கள்ல இருந்து 1920 இச்சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 14,283 பேரும், 1924 முடிகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 32,054 பேரும் இந்த ரேகை சட்டத்தின் கீழ் அல்லது குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது ஆவணங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இப்போ இந்த சட்டத்தினுடைய கொடூரத்தை அறிந்த சில கள்ளர்கள் வந்து நினைச்சாங்க, தங்களுடைய சுதந்திரம் பற்றிய பெருமித உணர்வுடன் இதனை எதிர்க்க தொடங்குறாங்க. அவ்வாறு எதிர்க்க தொடங்கினது தான் 3 ஏப்ரல் மதுரை அருகில் ஒரு கிராமத்தில், அதுதான் பேரிங்காமநல்லூர் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்வு. அதில் கிட்டத்தட்ட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கம்பு அருவாள் மண்வெட்டி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் கூட அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அதில் 11 பேர் வந்து உடனே இறந்துடுறாங்க. அதில் காயம்பட்ட மேலும் வந்து 3 பேர் வந்து பின்னாடி மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ இது முன்னறிவிப்பு இல்லாமல் போலீஸ் காவல்துறையினரால் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஸோ இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு கண்டிப்பாக மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசிற்கு ஏற்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த கள்ளர்களுக்கு பள்ளிகள், கிராம கூட்டுறவு கடன்கள், நில மானியம் கொடுத்தாங்க. மதுரை நூற்பாலையில் வேலை, அது மாதிரி நீலகிரி ஆனை மலைகள்லாம் வந்து அவங்களுக்கு வேலைகள் தரப்பட்டுச்சு. இப்போ பதிவேடுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 5,000 பிறன்மலை கள்ளர்கள் 1920 ஆனைமலைக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழே அனுப்பப்பட்டாங்களாம். சுமார் 5,000 பேர் 1920 இத்தகைய திட்டத்தை வந்து திருநெல்வேலி மறவர்களுக்கும் அமல்படுத்த கள்ளர் சீரமைப்பு திட்டத்தின் அளவும் செலவும் அரசுக்கு தடையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாருக்கும் உடனே ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முடியல. இருந்தாலும் இதை இந்த முறியடிக்கணும், இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று அப்போதைய காங்கிரஸ் வந்து முயல்றாங்க. 1915 to 1920 இடைப்பட்ட காலத்தில் ஏற்கனவே நான் சொன்னபடி ஜார்ஜ் ஜோசப் என்ற வழக்கறிஞர் கிராம கிராமமாக சென்று மக்களை ரேகை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினார். அவர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் ஆனாலும் நம்மளுடைய அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்திய மதுரை பகுதியில் அவர் வந்து ரொம்ப அதிதீவிரமாக மக்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த ரேகை சட்டம்னா என்ன, அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை கூட உணர முடியாத ஒரு பாமர மக்களை அரசாங்கம் எவ்வாறு கொடுமைப்படுத்துகிறது, இதிலிருந்து காக்க வேண்டும் என்று அவர் அதிதீவிரமாக ஜார்ஜ் ஜோசப் ஐயா வந்து என்ன பண்ணாங்க, அவர்களுக்காக பெருமுயற்சியை மேற்கொண்டார். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதே சமகாலத்தில் முத்துராமலிங்க தேவரையா அவர்களும் இதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியதில் வெற்றி அடைந்தார். இந்த வெற்றி என்பது கிராம கிராமமாக தேவரையா அவர்களோடு பயணித்தவர் ஜார்ஜ் ஜோசப். இன்னைக்கு அவருடைய சிலைக்கு அவருடைய பிறந்த நாளில் வந்து கள்ளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இல்லை முக்குலத்தோர் சார்பில் வந்து மரியாதை செலுத்துவது இன்றும் வந்து வழக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1934 இதற்கான தனியான ஒரு இயக்கம் நடத்தி மறவர்களையும் கள்ளர்களையும் இச்சட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்ய வேண்டாம் என அறைகூவல் விடுத்தவர் நம்ம முத்துராமலிங்க தேவரையா. அது மாதிரி 1937 தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் குற்றப்பரம்பரை சட்டம் ஒழிப்பு என்பது காங்கிரஸின் முக்கிய கோஷமாக தமிழகத்தில் மாறியது ஒரு வரலாற்று உண்மை. அதுபோல் மறவர்களுடைய கோரிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்திய திரு முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சி வேட்பாளராகிய ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து மகத்தான வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதும் வரலாறு.
அதன் பின்னர் வந்து எழுச்சி பெற்ற ஜனநாயக அரசியல் அமைப்பில் முத்துராமலை தேவரையா தேவர் சமூகத்தில் கண்கண்ட தெய்வமாக கருதப்பட்டார். அதாவது இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் நீங்கள் யா பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதின் விளைவாக அவரை வந்து ஒரு தெய்வமாக நாம் வந்து கருதக்கூடிய நிலைக்கு அவர் வந்து உயர்த்தப்பட்டார் என்பதுதான் வரலாறு. பல அரசியல் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த சட்டம் தேவை என 1945 வரை பிரிட்டிஷ் ஆளும் வர்க்கம் நம்பினாங்க. மதுரையிலிருந்து வந்த ஒரு மனுவிற்கு பதில் எழுதுகையில் கவர்னருடைய ஆலோசகரில் ஒருவர் சொல்றாரு, எக்காரணம் கொண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை என்னால் தள்ளுபடி செய்ய இயலாது, அதை இன்னும் நன்றாக செயல்படுத்துவதற்கான மாற்றங்கள் என்றால் சரி அப்படிங்கிறார். அதாவது குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க முடியாது, இதில் இனியும் சில மாற்றங்களை வேணால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர் வந்து அந்த கவர்னர் வந்து எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது சட்ட அந்த ஆவணங்களில். இறுதியாக 1947 காங்கிரஸ் இடைக்கால அமைச்சரவையால் இச்சட்டம் நீக்கப்பட்டது. ஆனால் காங்கிரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் முத்துராமலிங்க தேவரையா 1949 ஃபார்வர்ட் பிளாக்கை தொடங்குவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகியது. மறவர்கள் பெரும் எண்ணிக்கையில் காங்கிரஸை விட்டு வெளியேறி தேவரின் ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து இணைந்தார்கள் அப்படிங்கிறதும் வரலாறு. 1957 முதுகுளத்தூர் கலவரங்களின் காரணமாக மறவர்களை தமிழக காங்கிரஸ் ஆட்சி கொடூரமாக கையாண்டதும் வரலாற்று உண்மை. குற்றப்பரம்பரை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த இம்மக்களுக்காக மறுவாழ்வு திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய தருணத்தில் காங்கிரஸ் ஆட்சி அவர்களை கடுமையாக ஒடுக்கியது என்பதுதான் வரலாற்று உண்மை. துயரப்பட்ட முன் சரித்திரம் அவர்களுக்கு இருந்தது, மறுக்கப்பட்டது. இது ஒரு வருந்தத்தக்க நிலைதான். ஏன்னா சுதந்திரத்திற்காக போராடி குற்றப்பரம்பரையால் பல்லாயிரக்கணக்கான மக்கள், மோர் தென் அப்போ இருந்ததே 30 கோடி மக்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் கைரேகை பதிவு சட்டத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், தங்கள் வாழ்க்கையை குடும்பங்களை இழந்தவர்கள் அநேகர். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில் கல்வி வளர்ச்சியும் இம்மக்களின் பெருந்திரளானவர்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. ஆகவே கல்வியை கையில் எடுப்போம், இந்த கொந்தளிப்பு இந்த தாக்குதல் மனோபாவம் எல்லாம் இனிமேல் வந்து நமக்கு தேவைப்படாது. இனிமேல் உள்ள காலத்திற்கு நமக்கு இந்த மீட்டெடுக்க வேண்டும், நம் உரிமையை காக்க வேண்டுமானால் கண்டிப்பாக கல்வி என்ற ஆயுதங்களை ஒவ்வொரு இளைஞ சமூகத்திற்கும் அளிப்போம். அதிகார பலத்தை பெறுவதற்கான போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை வந்து ஊக்குவிப்போம். அதிகாரம் நம் கையில் வர வேண்டுமானால், நம் சமூகம் முன்னேற வேண்டுமானால் கல்வி ஒன்றே முக்கிய ஆயுதமாக நாம் எடுப்போம். அந்த காலங்களில் கல்வி அறிவு இல்லை, வெளிநாட்டவரை துரத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. நேருக்கு நேர் அவர்களுடைய போர் ஆயுதங்களுக்கு நாம் தாக்குப்பிடிப்பதற்காக தான் ஆயுதங்களை கையில் ஏந்தினோம். ஆனால் தற்போது அதிகார பலத்தை பெற வேண்டுமானால் கல்வி என்ற ஆயுதம் தேவைப்படுகிறது, அதிகார என்ற நமக்கு மிக பெரும் ஆயுதம் தேவைப்படுகிறது. ஆகவே வருங்கால சந்ததியினரை, இளம் தலைமுறையினர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பெற்றோரும் பெரியோர்களும் முக்குலத்தை சார்ந்த அனைவரும் ஒன்றுபட்டு கல்வியிலும் அதிகாரத்திலும் நம்மளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என கேட்டு நன்றி கூறுகிறேன். ஜெய்ஹிந்த்.